ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நேதக அகாதமி. இன்னைக்கு வந்து அந்த எம்பிஏயோட சிலபஸில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்ட்டில் யூனிட் ஃபோர் வந்து பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் தெர்மல் இன்ஜினியரிங் தான், ரெண்டு தான் அந்த மெயின் டாபிக்ஸ். அந்த தெர்மல் இன்ஜினியரிங்கில் இருக்குன்னா ஒரு டாபிக் ஏர் சைக்கிள்ஸ். ஓகே, சைக்கிள்ஸ் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ சைக்கிளிக் ப்ராசஸ் ஆர் மல்டிபிள் ப்ராசஸ் தட் ஒக்கரிங் இன் சைக்கிள். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அன் ஏர் சைக்கிள். ஏர் சைக்கிள்னா அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், அந்த சைக்கிள்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆட்டோமொபைல் என்ஜின், அது நினச்சிருங்க, அது ஒரு சைக்கிள் மாதிரி. கம்ப்ரஷன், பவர் ஸ்ட்ராக், சக்ஷன் ஸ்ட்ராக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ராக் எல்லாமே வந்து ஒரு ரிப்பீட்டட் ஆகணும்னா அது ஒரு சைக்கிள்னு நினச்சிருந்தா அது ஒரு ஏர் சைக்கிள் தான். ஏன் ஏர் தான் அதில் உள்ளே போன, அந்த பெட்ரோல் ஆர் சம்திங் ஃபியூல் இஸ் மிக்ஸட், ஸ்டில் ஏர் இஸ் அ சார்ஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தா அந்த ஏர் தான் சப்ஸ்டன்ஸ்னா அதுக்கு ஏர் சைக்கிள் சொல்லுவாங்க. அப்போ ஏர் இல்லாமல் இருக்குதா, எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ், வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள், அதுக்குள்ளே வந்து ஏர் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஏர் சைக்கிள்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாலெண்ணம் தான், கார்னோட் சைக்கிள், ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள் அண்ட் ஜூல் சைக்கிள். கார்னோட் சைக்கிள் வந்து அந்த தெர்மோடைனாமிக்ஸில் அந்த பேசிக்ஸ் செகண்ட் லோ அதெல்லாம் லேர்ன் பண்ண டைமில் லேர்ன் பண்ணியிருக்குவாங்க. கார்னோட் சைக்கிள் அது வந்து ஒரு ஐடியல் சைக்கிள் மாதிரி அது நான் ஆரம்பிச்சிடலாம், அது தான் அதோட பேஸ். இதுதான் கார்னோட் சைக்கிள், இதுதான் அந்த சைக்கிள் 1, 2, 2, 3, 3, 4, 4, 1. கார்னோட் சைக்கிள்னா இது வந்து பிவி டயக்ராம், இது வந்து வால்யூம். பிவி டயக்ராமத்தில் ப்ளாட் பண்ணினா இந்த ஒரு கர்வ் தான் கிடைக்கும், இல்லைன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அதோட கிராஃப். வாட் ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன், அதுதான் முக்கியம். எல்லா சைக்கிளுமே வந்து நாலு ஆப்ரேஷன் தான், ஃபோர் ஆப்ரேஷன்ஸ் அது முதல்ல லேர்ன் பண்ணிடுங்கோ. தெர் ஆர் ஃபோர் ஆப்ரேஷன்ஸ், ஹீட் அடிஷன், எக்ஸ்பேன்ஷன், ஹீட் ரிஜெக்ஷன், கம்ப்ரஷன். ஓகே, இந்த ஃபிகர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த கொடுத்துருக்காங்க இந்த 1 to 2 தான் ஹீட் அடிஷன். கார்னோட் சைக்கிள் வந்து இந்த ஹீட் அடிஷன் ஐசோதெர்மல் ப்ராசஸ், விச் மீன்ஸ் டியூரிங் ஹீட் அடிஷன் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் ஆல்சோ ஐசோதெர்மல். ஓகே, அண்ட் எக்ஸ்பேன்ஷன், திஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன் பிகாஸ் வால்யூம் இஸ் இன்க்ரீசிங், ஸோ இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன், ப்ரெஷர் இஸ் ட்ராப்பிங். அண்ட் திஸ் இஸ் கம்ப்ரஷன், வால்யூம் இஸ் டிக்ரீசிங் அண்ட் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீசிங், ஸோ திஸ் இஸ் கம்ப்ரஷன். ஸோ திஸ் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் ஆர் அடயபாட்டிக். நாலு சைக்கிளுமே this expansion and compression, இந்த expansion வேணும்னா work extraction அப்படியும் கூட சொல்லிடலாம், இந்த expansion தான் அந்த work extract பண்ணும், இந்த compression தான் work input பண்ணுவாங்க. அப்ப இந்த work extraction and work input இல்லனா expansion and compression are adiabatic. It is same for all cycles. எங்க difference இருக்கும், இந்த heat addition heat rejection அது வந்து isothermal ஐசோபாரிக்கா, அந்த டிஃப்ரென்ஸில் தான் எல்லா டிஃப்ரென்ஸும் இந்த நாலு சைக்கிளுக்கும், பாக்கி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே செய்யும். அதனால கம்பேர் பண்ணி படிச்சிருந்தோம். இங்கே வந்து பார்த்தா மெயினாக எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சியோட இக்குவேஷன் லாஸ்ட் பேப்பர் பார்த்துடுச்சுன்னா, எம்பிஏட பேப்பர் பார்த்துடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த அந்த டிப்ளமா ஸ்டாண்டர்ட் பேப்பர்ஸ் பார்த்துட்டுச்சுன்னா, இந்த கொஸ்டின் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஆட்டோ சைக்கிள் 2 times கேட்டிருக்காங்க, ஆட்டோ சைக்கிள் வில் கம் டு தட். ஆனால் இந்த இக்குவேஷன் டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் ஒன்றுமே இல்லை, இது தானா இக்குவேஷன் அப்படின்னா, அந்த இக்குவேஷன் கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான். அதனால இக்குவேஷன் பார்த்தா தெரியணும், இது இதோட இக்குவேஷன் அப்படி தெரியணும், அதுக்குள்ள இருக்கிற ஃபேக்டர்ஸ் எதுவும் தெரியணும். இன்னைக்கு இந்த கிளாஸில் வந்து அந்த இக்குவேஷன்ஸுக்கு ஒன்றும் போல, ஜஸ்ட் எ ப்ரீஃப் ஐடியா அபவுட் ஆல் தீஸ் ஃபோர் சைக்கிள்ஸ், ஏர் சைக்கிள்ஸ். கார்னோட் சைக்கிள் தான் இந்த ஏரியா தான் ஒர்க் டன், பிகாஸ் ஒர்க் இஸ் நத்திங் பட் பி இன்டூ வி or PDV, you can say that. Okay, PDV தான் work, இல்ல pressure into volume தான் work. அதனால pressure into volume means y into x, so you will get the area. So area of PV diagram will give you the work.
நெக்ஸ்ட் ஓட்டோ சைக்கிள். இந்த ஓட்டோ சைக்கிள் வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸோட சைக்கிள். இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் யூஸிங் இருக்குது, இந்த டீசல் கம்ப்ரஷன் இக்னிஷன், இது வந்து ஸ்பார்க் இக்னிஷன், அதோட சைக்கிள் ஓட்டோ சைக்கிள். இங்க வந்து பார்த்தா யூ கம்பேர் இட் வித் கார்னோட். இது வந்து பிவி டயக்ராம். இங்க வந்து 1 to 2 இங்க வந்து 1 to 2 கம்ப்ரஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹீட் இன்புட் ப்ராசஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம். கார்னோட் சைக்கிள் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆகுது, இங்க வந்து பார்த்தா அது கான்ஸ்டன்ட் வால்யூம். அண்ட் ஹீட் அவுட்புட் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் வால்யூம். சோ இன் ஆட்டோ சைக்கிள் ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். லாஸ்ட் எம்பியோட there was another question, ஒரு question கூட இருந்தேன், அதுல வந்து which is the constant volume cycle, diesel cycle, auto cycle, Carnot cycle and none of this, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தேன். கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்னா ஆட்டோ சைக்கிள். வை இட் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள், எதுக்குறால அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தா அந்த ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன், this is out, heat rejection is constant volume process. இது வந்து ஐசென்ட்ராபிக் ஒரு டயபேட்டிக் யூ கேன் சே தட். இங்க வந்து பார்த்தா என்ட்ரோபி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி நினைச்சிருந்தோம், ஆனா இது வச்சுதான் அந்த டிஃபரன்சியேஷன் வருது. நெக்ஸ்ட் டீசல் சைக்கிள்ஸ், அந்த கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜின்ஸோட சைக்கிள்ஸ், அந்த எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரஷன். அந்த பிவி டயக்ராம் பார்த்தாலே தெரியும் எந்த கர்வ் வந்து எக்ஸ்பான்ஷன், பிகாஸ் பிரஷர் இஸ் டிராப்பிங் அண்ட் வால்யூம் இஸ் இன்க்ரீசிங், திஸ் இஸ் வால்யூம் லைன். ஸோ இது வந்து எக்ஸ்பான்ஷன், இது வந்து கம்ப்ரஷன். எக்ஸ்பான்ஷனுக்கு முன்னாடி ஒர்க் டன்க்கு முன்னாடி யூ ஆர் கிவிங் ஹீட் இன் த ஃபார்ம் ஆஃப் மீன்ஸ் கம்பஷன், கம்பஷன் ஆஃப் சார்ஜ், அதுதான் நீங்க கியூஎன். அப்படி ரிலேட் பண்ணுங்க, ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். அந்த ஓட்டோ சைக்கிளோட ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம் இருந்து, அதனால அதுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்னு சொல்லியிருந்தேன். இங்க வந்து பார்த்தா ஹீட் அடிஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஓகே, தட்ஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டோ சைக்கிள் அண்ட் டீசல் சைக்கிள். இந்த எல்லா சைக்கிளுக்கும் வந்து அந்த எஃபிஷியன்சியோட எக்ஸ்பிரஷன் இருக்குது, நல்லா லேர்ன் பண்ணோம், அது வந்து டைரக்டா சேர்க்குவாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் ஜூல் சைக்கிள் ஆர் பிரேட்டன் சைக்கிள். இது வந்து உங்களோட டிப்ளமா சிலபஸ்ல இருக்கான டவுட் இருக்குது, அப்படி இருந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது கொடுத்திருந்தா தெரியும் உங்களுக்கு என்னன்னு. ஒன்றும் இல்லை, அந்த சேம் பேட்டர்ன்ல லேர்ன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தா அந்த ரெண்டு ப்ராசஸும் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது வந்து டிஎஸ் டயக்ராம், இது வந்து பிவி டயக்ராம். ரெண்டு ப்ராசஸுமே ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் போத் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகே, அப்போ அந்த ஒரு ஓவரால் வியூ பார்த்துடுச்சுன்னா கார்னோட் சைக்கிள் வந்து ரெண்டுமே ஐசோ தர்மல், ஆனா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ஹீட் அடிஷன் ஒரு இம்பாசிபிள் டாஸ்க், அதனால அதை அது ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ஹீட் அடிஷனும் அவர் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து இம்பாசிபிள், யூ கேனாட் அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டா வைக்க முடியாது உங்களுக்கு, அதனால ப்ராக்டிக்கலி. அதனால வந்து அந்த ஆட்டோ சைக்கிள்ல ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம் ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸா ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. டீசல் சைக்கிளில் ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஓகே, ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அந்த ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான். பிரைட்டன் சைக்கிள் ஆர் ஜூல் சைக்கிள் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ரெண்டுக்கும் ரெண்டு சைக்கிளும் ஒரே மாதிரி தான், இந்த ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். முதல்ல ரெண்டு வால்யூம் இருந்தேன், ரெண்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் இருந்தேன், டீசல் சைக்கிளில் ஒன்று எடுத்தாச்சு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, தேர்ட் வந்து ரெண்டு எடுத்தாச்சு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கும் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஓகே, அது வந்து டீட்டெயில் கிளாஸில் அந்த எக்ஸ்பிரஷனோட டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன இது இன்க்ரீஸ் பண்ணணும் அதெல்லாம் அந்த டீட்டெயில் கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போத்தைக்கும் இந்த 4 சைக்கிள் தான் இந்த ஏர் சைக்கிள்ஸில் கவர் பண்ண வேண்டியது. இது வெரி இம்பார்ட்டன்ட்,
பிகாஸ் லாஸ்ட் எம்பிஐ 2018 அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் செக். அதுக்கு முன்னாடி இருந்த டிப்ளமா ஸ்டாண்டர்ட் பேப்பர்ஸில் ஒரு 2 பேப்பர்ஸில் இருக்காங்க இந்த இதே கொஸ்டின். இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ஓட்ட சைக்கிள் தான் கேட்டிருந்தேன். ஓகே, ஸோ லேர்ன் வெல். இந்த டாபிக் இவ்வளோ தான். இதோட டீட்டெயிலாக வந்து கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கும் எல்லோரும் நல்லா லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். எனிவே, குட் பை, டேக் கேர், தேங்க்யூ.